நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட ஈவேரா. மறைக்கப்படும் திராவிடக் கழக வரலாற்று பக்கங்கள். அண்ணா தம்மை கொல்ல திட்டம் தீட்டியதாக எழுதிய ஈவே ராமசாமி அவதூறு வழக்கு தொடுத்த அண்ணா மற்றும் சம்பத். நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்ட பெரியார். மறைக்கப்படும் திராவிடக் கழக வரலாற்று பக்கங்கள். ஈவே ராமசாமி மணியம்மையை மனம் முடிப்பதில் அப்போதைய திராவிடக் கழக இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு சுத்தமாக விருப்பமில்லை. திருமண ஏற்பாட்டை கைவிடக் கோரும் தீர்மானம் திராவிடக் கழக நிர்வாகிகளால் 1949 ஜூலை 10 நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 1949 ஜூலை 9 ஈவே ராமசாமி மணியம்மை திருமணம் சென்னையில் ஈவேராவின் நண்பர் நாயகம் வீட்டில் பதிவாளர் வரவழைக்கப்பட்டு இரகசியமாக நடந்தேறிவிட்டது. இந்த செய்தி திருச்சியில் திராவிடக் கழகத்தின் மத்திய நிர்வாகக் குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிய பின் தந்தி மூலம் வந்து சேர்ந்தது. அதிர்ச்சியும் ஆயசமும் அடைந்த நிர்வாகக் குழு உறுப்பினர்களுக்கு அண்ணா ஆறுதல் கூறி இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம் என ஊக்குவித்தார். ஈவேராவின் முடிவை ஏற்காதவர்கள் எத்தனை பேர் என்று கண்டறியும் முயற்சியை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டார். தலைவர் ஈவேரா தமது முடிவை மாற்றிக்கொள்ளாதவரை திராவிடக் கழக பணியிலிருந்து விலகி நிற்பது என்று முன்னரே தீர்மானிக்கப்பட்டிருந்ததால் கட்சி பணிகள் யாவும் நின்று போய் கட்சியே ஸ்தம்பித்து விட்டது. ஈவேரா இதனால் சினமடைந்து தமது விடுதலை நாளிதழில் அனுதினமும் அண்ணாவையும் அவரை ஆதரிப்பவர்களையும் பலவாறு தூற்றத் தொடங்கினார். அவர்கள் மீது பலவாறான பழிகளை சுமத்தவும் தொடங்கினார். 1949 ஜூலை 13 விடுதலை நாளிதழில் ஈவே ராமசாமி என கையொப்பமிட்டு திருமண எண்ணை தோற்றதற்கு காரணமும் அவசர முடிவும் என்கின்ற தலைப்பில் திடுக்கிட வைக்கும் அறிக்கையொன்று வெளியாகியது. அதில் தம்மை கொல்வதற்கு யாரோ சதி செய்து வருவதாக ஈவேரா குறிப்பிட்டிருந்தார். சதி செய்யும் நபர் அண்ணாதான் என்று படிப்பவர்கள் யூகித்துக் கொள்ள இயல்வது போல மறைமுகமான அடையாளங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. அதே போல சம்பத்தை குறித்தும் அவர் கொலை செய்ய முயற்சி செய்பவர்களுக்கு துணையாக இருக்கிறார் என்பது போல தகவல்கள் காணப்பட்டன. தன் மீது சுமத்தப்பட்ட கலங்கத்தை நீக்கிக் கொள்வதற்காக ஈவேரா மீது அவதூறு வழக்கு தொடுத்தார் அண்ணா. அவருக்காக வழக்கறிஞர் ஜெகநாதனும் ஈவேரா சார்பில் வழக்கறிஞர் கைலாசமும் நீதிமன்றத்தில் வழக்காடினார்கள். நீதிமன்றத்திற்கு ஈவேரா அண்ணா இருவரும் வந்திருந்தனர். ஈவேராவின் வழக்கறிஞர் எடுத்த எடுப்பிலேயே தமது கட்சிக்காரர் அண்ணாவை மனதில் கொண்டு அந்த கட்டுரையை எழுதவில்லை என கூறினார். எனவே அண்ணா வழக்கை தொடர விரும்பவில்லை. அவரது வழக்கறிஞரிடம் நீதிபதி உங்கள் கட்சிக்காரர் என்ன கருதுகிறார் என்று கேட்டார். அண்ணாவிடம் கலந்து பேசிய வழக்கறிஞர் ஜெகநாதன் கட்டுரையில் குறிப்பிட்டிருப்பது எனது கட்சிக்காரரை பற்றி அல்ல என்று பிரதிவாதி வாக்குமூலம் அளிக்கும் பட்சத்தில் வழக்கை தொடர விருப்பமில்லை என கூறினார். அதன் பயனாக வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஈவேரா மணியம்மை ஆகிய இருவர் மீதுமே சம்பத் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். வயதை உத்தேதித்து ஈவேராவுக்கு நீதிமன்றத்திற்கு வராமல் இருக்க அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் மணியம்மை வந்தாக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஈவேரா மணியம்மை இருவருமே வருத்தம் தெரிவித்தனர். எனவே அந்த வழக்கு சம்பத் ஒப்புதலுடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. பிற்காலத்தில் ஈவேராவின் பழி சொற்களை மறுப்பதற்காகவே மாலை மணி என்கின்ற பத்திரிகை அண்ணாவால் தொடங்கப்பட்டது.